பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நமது செய்தியாளர் சந்தானத்திடம். வணக்கம் சந்தானம். வணக்கம் சித்ரா. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு குறித்து உங்கள் விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக சித்ரா, தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருடந்தோறும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கூடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான சட்டமன்ற கூட்டத்தொடரானது கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. முதலில் தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தனது ஆளுநர் உரையை வாசித்தார். அதன் பிறகு 3 நாட்கள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் நடைபெற்றது. அதாவது 6ஆம் தேதி தொடங்கிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதன் பிறகு தேதி அறிவிக்கப்படாமல் சட்டமன்ற கூட்டத்தொடரானது ஒத்திவைக்கப்பட்டது. பின்பு கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தலைமை செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று தமிழகத்தின் 2020ஆம் ஆண்டிற்கான தமிழக நிதி அறிக்கையை தமிழக நிதித்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாசிப்பார் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை வாசித்தார். அதன் பிறகு நடந்த அலுவலக ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக தலைமை செயல் உறுப்பினர் இந்த வாரம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை, அதாவது 4 நாட்களுக்கு தமிழக பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். அதற்காக இன்று காலை 10 மணி அளவிற்கு இன்று சட்டமன்ற கூட்டம் கூடுகிறது. இதற்கான கூட்டத்தில் முதலில் இறந்தவர்களுக்கு இரங்கல் அறிக்கை வாசிக்கப்படுகிறது. அதன் பிறகு கேள்வி நேரம் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய வேளைகளில் திமுக தலைவர்கள் தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக நடந்து வருகின்ற குடியுரிமை சட்ட திருத்த மசோதா குறித்து கேள்வி எழுப்பதற்காக தயாராகின்றனர். அதே போன்று தமிழகத்தில் கடந்த 2 மாதத்தில் TNPSC முறைகேடு தொடர்பாக பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் நடந்து பெற்று வருகின்றன. அது குறித்து கேள்வி எழுப்பதற்காக தயாராகி வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அடுத்த வருடம் தேர்தல் இருப்பதால் கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் எந்த ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளில் அறிவிக்கப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர். அதே போன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் தமிழக அரசு அறிவிக்கும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் அது போன்ற திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாமல் இருந்தன. எனவே இன்று கூடுகின்ற சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பதற்காக இருக்கின்றன. 4 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல் 3 நாட்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெறவுள்ளன. 4ஆம் நாள் அன்று தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளிக்க இருக்கிறார். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி சந்தானம்.